அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். இறப்பு தீட்டு எத்துணை நாட்கள் கடைபிடிக்க வேண்டும், எத்துணை நாள் பூஜை அறை மூட வேண்டும், கோவிலுக்கு எப்பொழுது செல்லலாம், முழு விவரங்கள், உறவுகள் ரீதியாக முழு விவரங்களை இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம ஆனந்தவுடி ஃபவுண்டேஷன் சேனலில் ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு முழு விளக்கம் தருவதற்கான முழுமையான ஆடியோ பதிவு. இந்த ஆடியோ கொஞ்சம் முழுமையாக கேளுங்க, உங்களுக்கு தெளிவு பிறக்கும். தெளிவு பிறந்தால் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த இறப்பு தீட்டு கடைபிடிப்பதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. பங்காளிகளுக்கு என்ன பண்ணுறது, அண்ணன் தம்பிகளுக்கு என்ன பண்ணுவது, தாய் தந்தைகள், மாமனார் மாமியார், இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்குது. நான் இந்த ஆடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண் பெண் இருபாலருக்குமாக தனித்தனியாக சொல்ல போகின்றேன். அதிலும் குறிப்பாக பெண் என்று சொன்னால் திருமணமான பெண், திருமணமாகாத பெண், அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கூறப்போகின்றேன். முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க. ஆடியோ போட்டு ஒரு சில அறிவிப்புகள்ங்க. டிசம்பர் 16 பண வசியத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான 48 பயிற்சி தொடங்கப் போகின்றோம் வாட்ஸ்அப் மூலமாக. 48 தினம் தினம் ஒரு தாந்திரிகம் சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் டிசம்பர் 16 தொடங்க இருக்கின்றேன். அந்த முகாமில் கலந்துக்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக அதனுடைய விளக்கம் தரேன். மேலும் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க, ஞாபக சக்தி அதிகரிக்க டிசம்பர் 25 கல்வி வழக்கலை தொடங்கப் போகின்றோம், அதை பற்றின விளக்கம். மேலும் ஜனவரி 1 நடைபெறக்கூடிய நேரடி இறைநிலை பயிற்சி, இறைநிலை தீட்சை பயிற்சி, அதை பற்றின விளக்கம். மேலும் தை அமாவாசை திலாகோம விளக்கம், மகா சிவராத்திரி விளக்கம், இது போன்ற அத்துணை விளக்கம் தேவைனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக அதனுடைய விளக்கங்களை தருகின்றேன். ஆடியோக்குள்ளே போயிடலாம். இறப்பு தீட்டு பொதுவாக என்ன கருத்து நிலவுதுன்னு சொன்னால், இறப்பு தீட்டை பொறுத்தளவுக்கு தந்தை இறந்தால் 1 காலம் தீட்டு கடைபிடிக்கணும், தாய் இறந்தால் 6 தீட்டு கடைபிடிக்கணும், சகோதர சகோதரிகள் இறந்தால் 3 தீட்டு கடைபிடிக்க வேண்டும், பங்காளிகள் இறந்தால் 16 தீட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தீட்டு காலங்களில் வீட்டுகளில் கோலம் போடக்கூடாது, சாமி கும்பிடக்கூடாது, கோயிலுக்கு செல்லக்கூடாது, தேங்காய் உடைக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்கோ இல்லையோ வழக்கில், அதாவது பேச்சு வழக்கில் உலாவி இன்னைக்கு வந்து பெரும்பாலும் அதுதான் உண்மைன்னு பெரும்பாலும் ஒரு சிலர் மட்டும்தான் அதை படித்து சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. பெரும்பாலும் பொத்தாம்பொதுவாக காது வழி வந்த செய்திகளை வைத்தே இந்த தீட்டை கடைபிடிக்கிறார்கள். இந்த ஆடியோ முழுசாக கேளுங்க. முழுசாக கேட்டு முடிக்கும் பொழுது இந்த இறப்பு தீட்டை பற்றின முழு விளக்கம் உங்களுக்கு புரிந்து விடும், சரிங்களா? ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இறப்பு தீட்டு என்பது இறந்து விட்டால் அந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கடைபிடிக்கக்கூடிய தீட்டு இறப்பு தீட்டு. இந்த இறப்பு தீட்டு கடைபிடிக்கிறதுனால என்ன பலன்கிறது முதல்ல சொல்லிடுறேன். இறப்பு தீட்டு கடைபிடிக்கிறதுனால ஒரு பலன் உண்டு. என்ன பலன்னு சொன்னால், இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தியடையும், அவர்களுடைய அருளாசி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இறப்பு தீட்டை சரியாக கடைபிடிக்கவருக்கு ஆயுள் அதிகரிக்கும், இதை தான் வேதம் சொல்லுது. என்னுடைய கணிப்பின்படி நான் சொல்லக்கூடிய இந்த கணக்குகள் சரியாக இருக்கும். இதற்கு மேல் கணக்குகள் வந்து நீங்கள் வந்து மற்றவர்கள் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் அது உங்களுடைய பிரியம் தான். ஆண், ஒரு ஆண் திருமணமான ஆணோ திருமணமாகாத ஆணோ, மொத்தத்தில் ஆண், ஆணுக்கு தந்தை இறந்தாலோ தாய் இறந்தாலோ 90 தீட்டு கடைபிடிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். தந்தை இறந்தாலோ தாய் இறந்தாலோ 90 தீட்டு கடைபிடிங்க. திருமணம் ஆன ஆணாக இருந்தால் பிள்ளைகள், அதாவது வாரிசுகள் இறந்தால் 120 தீட்டு கடைபிடிங்க. இந்த தீட்டு கடைபிடிக்கிற காலத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த ஆடியோவில் இறுதியில் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன். பிள்ளைகள் இறந்தால் 120 தீட்டு கடைபிடிங்க, மனைவி இறந்தால் 90 தீட்டு கடைபிடிங்க, சகோதர சகோதரிகள் இறந்தால் 30 தீட்டு கடைபிடிங்க, மாமனார் மாமியார் இறந்து விட்டார் என்று சொன்னால் காரியம் முடியும் வரை தீட்டு கடைபிடிங்கள். இதே மச்சினன் இறந்து விட்டாலும் காரியம் முடியும் வரை தீட்டு கடைபிடிக்க வேண்டும். அப்பாவலி தாத்தா பாட்டி இறந்தால் 60 தீட்டு கடைபிடிங்கள், அம்மாவலி தாத்தா பாட்டி இறந்தால் காரியம் முடியும் வரை தீட்டு கடைபிடிங்கள், பங்காளிகள் இறந்தால், நல்லா புரிஞ்சுக்கும், அது எந்த பங்காளியாக இருந்தாலும் அந்த பங்காளிக்கு 30 தீட்டு கடைபிடிக்கணும். இதிலே இன்னொரு சில குறிப்புகள் இருக்குது. அந்த பங்காளி வீட்டில் உங்களுக்கு போக்குவரத்து இல்லை அப்படின்னா 16 தீட்டு கடைபிடித்தால் போதுமானது. இது ஆண்களுக்கு. இதே பெண்களுக்கு அப்படிங்கும் பொழுது, திருமணமான பெண்ணாக இருந்தால்
தந்தை தாய் இறந்துவிட்டால் காரியம் முடியும் வரை தீட்டு கடைபிடித்தால் போதுமானது. பிள்ளைகள் இறந்துவிட்டால், வாரிசுகள் இறந்துவிட்டால் 120 நாள். சகோதர சகோதரிகள் இறந்துவிட்டால், திருமணமான பெண்ணுக்கு சகோதர சகோதரி இறந்துவிட்டால் காரியம் முடியும் வரை தீட்டு. கணவன் இறந்துவிட்டால் 90 நாட்கள் தீட்டு கடைபிடித்தால் போதுமானது. இதே திருமணமான பெண்ணுக்கு மாமனார் மாமியார் இறந்துவிட்டால் 90 நாட்கள் தீட்டு கடைபிடிக்க வேண்டும். அப்பாவளி தாத்தா பாட்டி, திருமணமான பெண்களுக்கு அப்பாவளி தாத்தா பாட்டியாக இருந்தாலும் அம்மாவளி தாத்தா பாட்டியாக இருந்தாலும் நீங்கள் காரியம் முடியும் வரை தீட்டு கடைபிடித்தால் போதுமானது. இது திருமணமான பெண்ணுக்கு. திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் தாய் தந்தையருக்கு 90 நாட்களும் சகோதர சகோதரிகளுக்கு 30 நாட்களும் தீட்டு கடைபிடித்தால் போதுமானது. திருமணம் ஆகாத பெண்ணுடைய தாத்தா பாட்டினா 90 நாட்களுக்கு நீங்கள் தீட்டு கடைபிடிக்க வேண்டும். அது அப்பாவளியாக இருந்தால் 90 நாள், அம்மாவளியாக இருந்தால் காரியம் முடியும் வரை தீட்டு கடைபிடித்தால் போதும். திருமணமாகாத பெண் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுல இதுக்கு மேல உங்களுக்கு குழப்பம் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. பங்காளி அப்படின்னா போக்குவரத்து இல்லை அப்படின்னா 16 நாள் தீட்டு கடைபிடிங்க போதும். போக்குவரத்து இருக்கக்கூடிய பங்காளியாக இருந்தால் 30 நாள் தீட்டு கடைபிடிக்கலாம். இப்போ இந்த தீட்டு கடைபிடிக்கிறதுனா என்னங்கிறது சொல்லிடுறேன். இதுலயும் பல குழப்பங்கள் இருக்கு, பலவிதமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இந்த தீட்டு காலங்கள்ல உங்க வீட்டு பூஜை அறையை திறக்க கூடாது, மூடி வைக்க வேண்டும், வீட்டில் எந்த பூஜைகளும் பண்ணக்கூடாது, வீட்டில் விளக்கேற்ற கூடாது, கோவிலுக்கு செல்லக்கூடாது, எப்படி நிறைய மலை கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மை இல்லைங்க. அப்படிலாம் எதுவும் சாஸ்திரத்துல கிடையாது. நான் சொல்லுகின்றேன், கேளுங்கள். இறப்பு தீட்டு கடைபிடிப்பது என்று சொன்னால் முதல் 16 நாட்கள், அதாவது யாராக இருந்தாலும் முதல் 16 நாட்கள் நீங்க எந்த ஆலயமும் செல்ல வேண்டாம். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் பெரியதாக எந்த பூஜையும் செய்ய வேண்டாம், விளக்கேற்ற வேண்டாம். இது மாதிரி இருக்கணும். அந்த 16 நாளும் உங்க வீட்டு ஹால்ல நீங்க விளக்கேத்துங்க, பூஜை அறையில மட்டும் விளக்கேற்ற வேண்டாம். அதாவது 90 நாள் தீட்டா இருந்தாலும் சரி, 120 நாள் தீட்டா இருந்தாலும் சரி, 60 நாள் தீட்டா இருந்தாலும் முதல் 16 முழுமையாக நீங்கள் எந்த வழிபாடும் செய்ய வேண்டாம். அதன் பிறகு கோவிலுக்கு செல்லலாம், ஆனால் அர்ச்சனைகள் செய்யக்கூடாது, தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தீட்டு காலம் முடிகிற வரைக்கும் 16 நாள் கழித்து கோவிலுக்கு செல்லலாம், அர்ச்சனைகள் செய்யக்கூடாது, தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது. இது ஒன்று. உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணலாம், தாராளமாக விளக்கேற்றலாம், வேறு பெரியதாக படையில் போட்டு, அதாவது நெய்வேத்தியங்கள் பெரியதாக வைத்து பிரம்மாண்டமான பூஜைகள் ஹோமங்கள் இது மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றுங்க, சாமி கும்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரியதாக இலை போட்டு நெய்வேத்தியம் வைத்து பிரம்மாண்டமான பூஜைகளையும் பிரம்மாண்டமான ஹோமங்களையும் இந்த தீட்டு காலத்தில் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்களே ஒழிய பூஜையே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வழக்கத்தில் இருக்கிற ஒரு வருஷம் தீட்டு, ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு கணவர் இறந்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் தீட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த வீட்டில் எந்த சாமியும் கும்பிடலை, எந்த விளக்கும் ஏற்றலை, எந்த பூஜையும் செய்யலைனா அந்த வீட்டில் எப்படி தெய்வ சக்தி இருக்கும்? மூதேவி என்று அழைக்கப்படக்கூடிய மூதேவி வந்து குடியிருப்பாள் அல்லவா, வந்து விடுவாள் அல்லவா, பாலடைந்த வீட்டுக்கு சமமாயிரும் இல்லையா? ஒரு வருஷம் ஒரு வீட்டில் தீபம் ஏற்றலைன்னா அந்த வீடு பாலடைந்த வீட்டுக்கு சமம், சரிங்களா? அதனால் ஒரு வருஷம் வரைக்கும் எந்த விஜயம் பூஜையும் பண்ணாமல் எந்த விளக்கும் ஏற்றாமல் இருந்தால் அந்த வீட்டுக்கு கணவன் இறந்துட்டார துக்கம் தான், ஒத்துக்கிறேன். அதற்கடுத்து அந்த மனைவி வாழ வேண்டும் அல்லவா, அவங்க வாரிசு வாழ வேண்டும் அல்லவா, அவங்க தாய் தந்தை வாழ வேண்டும் அல்லவா. அந்த வீடு இருண்டு விட்டால் எப்படி அடுத்த வாரிசுகள் அவங்க எல்லாம் வாழ்வாங்க? யோசனை பண்ணி பாருங்க. இறப்பு தீட்டுங்கிறது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. துக்கம் 16 நாட்கள் துக்கம், தீட்டு எத்தனை நாள் தீட்டோ அத்தனை நாள் தீட்டு. இந்த தீட்டு துக்க நேரத்தில் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம். முழுமையாக தீட்டு நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போகலாம், வீட்டில் விளக்கேற்றலாம், எந்த தவறும் கிடையாது. அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு கோலம் போட வேணாம் வாசலில். அமாவாசை கடைபிடித்து அவர்களுக்கு இலை போட்டு செய்ய வேண்டியதை முறையாக செய்யுங்க. அதே மாதிரி வருடாந்திர திதி கொடுக்கறது, 30 நாள் திதி கொடுக்கறது, திலாஹோமம் பண்ணுறது, திதி தர்ப்பணம் பண்ணுறது, சிரார்த்தம் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயமும் முழுமையாக பண்ணுங்க. எந்த விதமாக பயப்பட தேவையில்லை. காது வலி வரக்கூடிய செய்தியை வைத்து வீட்டில் அடைப்பு இருக்கு, இறப்பு தீட்டு வந்து இறப்பு வந்து அடைப்பு வந்துருச்சு, 6 மாதம் வீட்டை அடைக்க சொல்லிட்டாங்க, 3 மாதம் வீட்டை அடைக்க சொல்லிட்டாங்க, 2 மாதம் வீட்டை அடைக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வீட்டில் எந்த விளக்கும் ஏற்றாமல் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் வந்துடும். அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஆடியோவில் நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த அடைப்பை பற்றி பேச போகிறேன். இறப்பு அடைப்புங்கிறாங்களா, 6 மாதம் அடைப்பு, 3 மாதம் அடைப்பு, 2 மாதம் அடைப்பு, அதை பற்றின யதார்த்தமான
உண்மையை நான் நாளை நம்ம சேனல்ல சொல்றேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இதை பகிர்ந்துக்கோங்க. இந்த சேனல் தொடர்பாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 99429224 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஆன்மீக பொருள் வேணாலும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலே போதுமானது. நிச்சயமாக அதனுடைய முழு விளக்கங்களை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.